ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஓ கிளிடெக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ பார்க்க போறதுக்கு முன்பா, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியரா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ பண்ணி பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு யாருக்காவது ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் சரி, ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ல ட்ரேட் பண்றதுக்கான அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் சரி, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுடைய ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ ஃபர்ஸ்ட் பார்க்க போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ரீவியூவில் லாஸ்ட் வீக் என்ன டேட்டா நடந்தது, அதோடைய இம்பாக்ட் மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆனதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் கிளியரா பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஹை இம்பாக்ட் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா, பர்டிகுலரா முக்கியமா சொல்லும் பொழுது உங்களுக்கு யூஎஸ்க்கான இன்ஃபிளேஷன் டேட்டாஸ் தான் நிறைய இருந்தது. ஸோ வந்த எல்லா இன்ஃபிளேஷன் டேட்டாஸும், ஸோ அது மந்த்லி பேசிஸாக இருந்தாலும் சரி, இயர்லி பேசிஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பெக்டடை விட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான வேல்யூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷன் வேல்யூ வந்திருக்குது. ஸோ எதிர்பார்த்ததை விட அதிகமான இன்ஃபிளேஷன் வேல்யூ இருக்குது அப்படின்னாக்க, ஸோ ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஃபிளேஷன் வேல்யூவில் தான். ஸோ ஜென்ரலாக 2% தான் வந்து நார்மல் வேல்யூ, பட் லாஸ்ட் வீக் வந்து 3.8 அந்த ரேஞ்சில் வந்தது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னாக்க, இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றதுக்கு மேபி ஒரு ஷார்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போதைக்கு கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க, யூஎஸ் டாலர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ லாஸ்ட் வீக் வந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவோடைய ரிசல்ட் வச்சு பார்க்கும் பொழுது, யூஎஸோடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மீட்டிங்ஸ்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல கட் பண்றதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ அவங்க இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டில் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகாம இருக்கக்கூடிய லெவல்ஸ்லேயே வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா இந்த வீக் என்னென்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ரிவியூவில் கரன்சிஸோ கமாடிட்டிஸோ ஸ்டாக்ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீக்குக்கு வந்து மேஜரா இருக்கக்கூடிய டேட்டா என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த வீக்கும் ஒரு சில கரன்சிஸ் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் டேட்டாஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது, ஸோ ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு இருக்கு, சரிங்களா? ஸோ செவ்வாய்க்கிழமை கனடாவுடைய ஆஸ் யூஸ்வல் மந்த்லி இன்ஃபிளேஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இன்ஃபிளேஷன் அந்த மாதிரியான வேல்யூஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஐ கவர்னர் பேசுறாரு, அது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. பட் வந்து பார்த்தா முக்கியமா நம்ம பார்க்கறது இந்த கனடாவுடைய இன்ஃபிளேஷன் டேட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா வியாழக்கிழமை, சாரி புதன்கிழமை உங்களுக்கு பவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வேல்யூ இருக்கு. ஸோ இயர்லி இன்ஃபிளேஷன் இப்போ கரண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட் 3.9% இருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து 3.8% வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 3.8 3.8 விட கம்மியா வருது, 3.7 3.6 இந்த மாதிரி வருது அப்படின்னாக்க, கண்டிப்பா பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா ஃபால் ஆகும். காரணம் என்ன அப்படின்னாக்க, குயிக்கா அவங்களுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இல்ல ஒருவேளை 3.8 மேல வருது, 3.94 அப்படிலாம் ஒருவேளை வருது அப்படின்னாக்க, நல்லா வந்து பார்த்தா பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இவங்களோடது வந்து பாசிட் பார்க்கும் பொழுது பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா சார்பா ஃபாலோ ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ அதனால இப்போ இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டவுன் ஆகிறதான சான்சஸும் இருக்கு, அன்எக்ஸ்பெக்டடா வந்து பார்த்தீங்கன்னா 3.9 விட அதிகமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. காரணம் என்னன்னா, ஸோ கிராஜுவலா அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து எதுவும் டவுன் ஆகல, ரொம்ப ஹெவியா பாத்தீங்கன்னா 6.7 7.9 வந்து ஆகஸ்ட் 16 இருந்தது, 2023 ஆகஸ்ட் வந்து 7.9 இருந்தது, சடனா 6.8 ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்து 6.8 வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் நெக்ஸ்ட் மந்த் 6.7, அடுத்து 6.7லயே மெயின்டைன் ஆயிருக்கு. அடுத்து நவம்பர்ல பாத்தீங்கன்னா 6.7ல இருந்து 4.6 பயங்கரமா ஃபாலோ ஆயிருக்கு, சரிங்களா? அடுத்து டிசம்பர்ல 3.9 வந்திருக்கு. ஸோ அதனால இந்த மந்த் அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 3.9 விட கீழே வர்றதை விட மேலே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல
அங்க டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிறதுக்கான சாத்தியங்கள் கம்மி. ஸோ அதனால 3.9 விட அதிகமா போறதுக்கான சான்சஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான டேட்டா அப்படின்னா சோசியல் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் இதுங்க தான். பட் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபுளேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிபிஐ, ஓகேங்களா, பவுண்டுக்கு வர்றதும் சரி, கனடாவுக்கு வரக்கூடிய இந்த சிபிஐ டேட்டாஸும் சரி, ஸோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். மற்ற டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் தான், பட் இருந்தாலும் இது வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்ற இருக்கக்கூடிய இந்த ஹை இம்பாக்ட் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் டேட்டாஸாக இருக்கலாம், அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபிளக்சுவேஷன் கிரியேட் பண்ணலாம். பட் அந்த இன்ஃபுளேஷன் டேட்டாஸ் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் அப்கமிங்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் என்னென்ன, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போகலாம். ஸோ நம்ம டெக்னிக்கல் ப்ரிவியூவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கமாடிட்டி செக்டர் பார்த்துடலாம். ஸோ கமாடிட்டி செக்டர்லையும் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கோல்டு பார்ப்போம். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, லாஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு ரீசன்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போனதுல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாகும், அல்லது சப்போர்ட் பிரேக் ஆனிச்சுன்னா செல் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட் பிரேக் ஆனதுலேருந்து நம்ம இதை சொன்னது போல ஸோ ஒரு $23.5 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேல இருந்து கீழே ஃபால் ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து என்ட்ரி சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிரேக் ஆயிருந்தாலும் அகெயின் திரும்ப இங்கே தான் உங்களுக்கு ரெசன்ஸ் எழுதிரும். ஸோ இங்கேருந்து நம்ம எதிர்பார்த்தது போல நியர்பை ஒரு $23.6 கீழே வந்திருக்கு. ஸோ அகெயின் திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தா போயிட்டு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும், ஸோ எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு நான் சொன்னது போல ஃப்ரைடே உடைய மார்க்கெட்ல எப்போதுமே அது தான் ஒரு இது இருக்கும். இன்னும் நான் சொன்னது போல ஜனவரியில மார்க்கெட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை, மேபி கண்டிப்பாக இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ஷார்ப்பாக மார்க்கெட் அப் ஆகலாம் இல்லை டவுன் ஆகலாம். ஸோ மோஸ்ட்லி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாகிறதான சான்சஸ் இருக்கு. அப்பாயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஃபால் நடக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும், ஏன்னா ஃப்ரைடே நடந்தது இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் இன்னும் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் ஒரு வீக்கோடைய மிட் ஸ்டார்டிங் பீரியட்லேயே உங்களுக்கு அந்த அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே போல உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு வந்து பிரேக் ஆகிட்டு, ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்போர்ட் ஜோனில் தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட்ஸ் அப் ஆகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ஃபாலுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போகக்கூடிய அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் வாலடிலிட்டியில மார்க்கெட் வந்து பூம் ஆகக்கூடியது, என்ன ரேஞ்ச் வரைக்கும் போகுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் அங்கிருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்பரான டெக்னிக்கல் லெவல்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் பூம் ஆகிறதான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கனாக்க சில்வர் பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, சில்வர் லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதுவும் அதே மாதிரிதான். உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் இருந்த அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிருச்சு லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது, கிட்டத்தட்ட ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவல் தான் மார்க்கெட் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கிருந்து கரண்ட் லெவல்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டெக்னிக்கல் ப்ரீவியூவில் பார்க்கும் பொழுது ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் முன்னாடி சொன்னது போல என்னன்னா உங்களுக்கு அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் ஒருவேளை நடக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த ரீசன்ட் டைம் அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு, கோல்டா இருக்கலாம் சில்வரா இருக்கலாம். லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். லாங் டேர்ம்லன்னா ரொம்ப லாங் டேர்ம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்தோ அப்டு ஒரு குவார்டர் வரைக்கும் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து டவுன் எதிர்பார்க்கலாம். அந்த டவுன் ட்ரெண்ட் கீழே வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய கணிப்பு ஒரு அப் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு கீழே வர்றதுக்கு சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயில் நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், இதேதான் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் உங்களுக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னீங்கன்னா ஷுவரா வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா பையில வந்து வெயிட் பண்ணலாம்னு சொல்லிடுறோம், இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோடைய
லோவில் இருந்தே உங்களுக்கு அதுதான் சொன்னோம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட உங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து நியூட்ரலாக கொஞ்சம் மேலே போயிருந்தாலும் நியூட்ரலாக தான் உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நியர்பை நம்மளுடைய டார்கெட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிளியரா வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ இங்கிருந்து போன மார்க்கெட் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டு அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ல உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் இங்கிருந்து வந்து அப்போதான் ஆகும். அப்போ ஆகும்போது இது வந்து நம்மளோட இனிஷியல் டார்கெட். ஸோ $76 அப்படிங்கிறது இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் சரிங்களா. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா அப்டவுன்ல மார்க்கெட் திரும்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. நீங்க இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன பிரைஸ் ஜோன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நியர்பை ஒரு 69 அப்படிங்கக்கூடிய ஒரு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். நீங்க லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடரா இருக்கீங்கன்னா ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லோவை நீங்க வந்து ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 சரிங்களா. ஸோ 68-69 இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் அப்படிங்கும்போது இப்ப கரண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 72.70 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் உங்களுக்கு முடிஞ்சிருக்க பிரைஸ். இங்க இருந்து உங்களுக்கு பூம் ஆகுது மார்க்கெட் அப்படின்னாக்க இனிஷியல் டார்கெட் 76, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80. ஸோ அதுவும் பிரேக் அவுட் ஆகுது, ஓவரால் அப்ட்ரெண்ட் தான். பட் இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் இருக்கும் சரிங்களா. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் இருக்கும். பட் ஓவரால மார்க்கெட் இதுக்கப்புறம் குரூட் ஆயில் வந்து அப்ட்ரெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி அப்ட்ரெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கும் போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளார நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 69-67-68. ஸோ அந்த ஒரு $1 ரேஞ்ச் தான் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்ப குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்க லோ வரும்போதெல்லாம் பை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட்டபிளா உங்களுக்கு இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா கரன்சி பேர் பார்க்க போறோம். ஸோ கரன்சி பேர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூரோ யூஎஸ்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா யூரோ யூஎஸ்டி பேர் பார்க்க போறோம். ஸோ யூரோ யூஎஸ்டி லாஸ்ட் வீக் என்ன சொன்னோம், யூரோ யூஎஸ்டியும் கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலா தான் லாஸ்ட் வீக் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் ஹீரோ யூஎஸ்டிய ஃபோர்காஸ்ட் நாம் சொல்லியிருந்தோம்னாக்க ஓகேங்களா. ஸோ இப்போ அப்ட்ரெண்ட் போனதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த சப்போர்ட் லெவல் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு செல்லில் எதிர்பார்க்கலாம். செல்லில் எதிர்பார்க்கும் போது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் இனிஷியல் டார்கெட்டாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, பட் இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ இப்போ இங்கிருந்து மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா இந்த டார்கெட் வரைக்கும் நம்ம இனிஷியலாக மினிமம் நாம் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா திரும்ப இங்கே வரும்போது செல் ஆகும் சரிங்களா. ஸோ செல் ஆகுது அப்படின்னாக்க இந்த ரேஞ்ச் எவ்வளோ டார்கெட் இருக்கோ, இந்த ரேஞ்ச் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹெவி ஃபால் இருக்கும். பேரலலா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது உங்களுக்கான கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க செல் பண்ணும் பொழுது நாம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யூஎஸ்டியோட நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 weeks உங்களுக்கு ஒரு செல்லுல நம்ம எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜிபிபி யூஎஸ்டி சரி நெக்ஸ்ட் பார்க்க போறது ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியும் ஒரு அப்ட்ரெண்டோடைய ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் ஸ்டில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியும் மார்க்கெட் உங்களுக்கு வந்து மேலையும் போகல சாரி சப்போர்ட் விட்டுட்டு மார்க்கெட் வந்து ஹெவியா மார்க்கெட் உங்களுக்கு மேலையும் போகல. பட் உங்களுக்கு வந்து என்னன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சப்போர்ட்லேயே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கும் பொழுது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஜிபிபி யூஎஸ்டி ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீக்கோடைய ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இங்கிருந்து ஃபாலோ ஆகும் பொழுது உங்களுடைய இனிஷியல் டார்கெட் நீங்க இந்த ஜோன் வரைக்கும் இனிஷியலா நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதோடைய ப்ரெஷர் உங்களுக்கு என்ன இருக்கு, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் பவுண்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவும் ஒன்று இருக்குது. ஸோ அதோடைய ரிசல்ட்டும் இந்த மார்க்கெட்ல வந்து ரியாக்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் நான் சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா இயருடைய ஸ்டார்டிங்ல ஒரு ஹை லிக்விடிட்டி வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் ஒரு ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால அதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டியா இருந்தாலும் சரி, ஜிபிபி யூஎஸ்டியா இருந்தாலும் சரி, ஒரு ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து தான் பூம் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தா அந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு, இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ல தான் உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்து, சரிங்களா? ஸோ அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ பிரேக் அவுட் ஆயிட்டு இங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துருச்சு, சரிங்களா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய இங்க பிரேக் ஆன மார்க்கெட் இங்க போய் ரிசல்ட்ஸ் எடுத்து ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல்ல உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதோடைய கண்டினியூஷன் நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னாக்க இனிஷியல் டார்கெட் இது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய ப்ரெஷரை பொறுத்து ஸோ என்ன கீழே எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஸோ வருது அப்படின்னா நெக்ஸ்ட் லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி இருந்தாலும் சரி, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி எல்லாமே நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னாக்க யூஎஸ்டி ஜேபிஒய், சரிங்களா? யூஎஸ்டி ஜேபிஒய் லாஸ்ட் வீக் என்ன நடந்தது? ஸோ கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு நடந்திருக்கு. கீழே கொஞ்சம் வந்தது, மேலே வந்தது. ஸோ ஒரு மைல்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ இதோடைய டைரக்ஷன் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருந்த அந்த சப்போர்ட் லெவலெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இங்கிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரலல் ரேஞ்சில் பேரலுக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ பேரலல் லைன் வரைவும் நம்ம இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்ல கீழே மேலே கீழே மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இங்கே போனது கீழே வந்தது. ஸோ இந்த வித்தின் இந்த ஜோனுக்குள்ளாரே இருந்த மார்க்கெட் ஃபைனலாக வந்து பார்க்கும் பொழுது லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 weeks முன்னாடி தான் உங்களுக்கு இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இதோடைய கண்டினியூஷன் எது வரைக்கும் நம்ம வந்து மேபி எதிர்பார்க்கலாம்னா இந்த திரும்ப ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுற வரைக்கும் மேபி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா? ஏன்னா அப்போ நான் சொன்னது போல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து யூஎஸ் டாலர் மைல்டாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னாக்க அப் டு வந்து 147.85 அந்த ஜோன் வரைக்கும் நம்ம வந்து யூஎஸ்டி ஜேபி வந்து பைல எதிர்பார்க்கலாம் சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பை ஆயிட்டு அதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபாலாக ஆரம்பிச்சா ஹெவியா ஃபாலோ ஆகிறதான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? அப்ப நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் என்ன மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா ரீசன்ட் ஹை தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு. ஸோ ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 152 ரேஞ்ச். ஸோ இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 pips உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் லாங் டேர்ம்ல இது 400 pips உங்களுக்கு வந்து தான் ஸ்டாப் லாஸ் வரும். பட் உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லோவே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, சரிங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியடில் டு மோஸ்ட் சான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிறதான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த ரேஞ்சு போயிட்டு உங்களுக்கு திரும்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னா ரொம்ப லாங் பீரியடாக இந்த ஜோன்குள்ளாரே மார்க்கெட் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது, இங்கே வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும் பொழுது டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 128 வரைக்கும் வரத வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நியர்பை ஒரு 2000 pips வந்து பார்த்தா கீழே டவுன்ல எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இங்கிருந்து உங்களுக்கு ஒரு 1000 pips வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரும்னு சொல்லியிருந்தாங்க பிரேக் அவுட் ஆகும்போது. நம்ம சொல்லியிருந்த 1000 pips வந்து பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு இங்கிருந்து மேலேருந்து கீழே. ஸோ இப்போ நான் சொல்றது அடுத்தது மார்க்கெட் ஒரு ஹெவி ஃபாலுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பட் அது வந்து திரும்பக்கூடிய லெவல் என்னுடைய கணிப்பு 148 ரேஞ்சில இருந்து கீழே திரும்ப சான்சஸ் இருக்கு. ஸோ டெக்னிக்கல் லெவல் அங்கே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் நாம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னாக்க ஸோ யூரோ ஆர்டு பார்க்கலாம். யூர் ஆர்டர் நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், பை தான் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ ஏன் பை சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு லாஸ்ட் வந்து வந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பை ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தான் நம்மளுடைய இனிஷியல் டார்கெட்டாக, இந்த ஜோன் தான் நம்மளுடைய இனிஷியல் டார்கெட்டாக சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் மார்க்கெட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு, சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக்கோடைய மூமெண்ட்டில் பை ஆனதில் இந்த ரீசன்ட் ஹை வந்து பார்த்தா உங்களுக்கு ரீச் ஆயிருச்சு. ஸோ நியர்பை இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த ரேஞ்சு வந்துருச்சு. இதுவும் உங்களுக்கு ஒருவேளை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் ஒரு லெவல் சொன்னோம், சேம் அதே டெக்னிக்கல் ரேஞ்சு தான் இந்த வீக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ யூரோ ஆர்டர்
இந்த வீக் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி வரும் பொழுது நம்ம வந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா, மேபி ஆக்சுவலா இந்த ரேஞ்ச் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பட் அவ்வளவு தூரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் நான் சொன்னது போல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் பொறுத்து தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஈரோட பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் லோ வரும்போது பை பண்ணுங்க. ஸோ சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னா யூஎஸ்டி கேடு. ஸோ யூஎஸ்டி கேடும் நம்ம லாஸ்ட் வீக் பை தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ ஏன் பை சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓனா மார்க்கெட் வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ சாரி, லாஸ்ட் வீக் லோவில் இருந்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லோ வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீக்கும் சேம் அதே தான், நம்ம சொல்லியிருந்த போல பை டைரக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. நம்மளோட இனிஷியல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ பல முறை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த ஒரு ஏரியா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க எடுத்திருக்கு. ஸோ இங்க எடுத்திருக்கு, பல முறை இந்த ஜோன்ல ஹிட் ஆயிருக்கு. ஃபைனலா எப்பவும் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் இங்க இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, ஸோ மேபி ஒரு சின்ன ஒரு ரெசன்ஸ் எடுக்கும், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்கும், இங்க இருந்து அகைன் இந்த டார்கெட் நோக்கி போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பேரலா உங்களுக்கு இந்த வீக் வந்து கனடாவுடைய டேட்டாவும் இருக்கு. ஓகேங்களா? மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இண்டீசஸ் போயிருவோம். ஸோ யூஎஸோடைய யூஎஸ் 100 அண்ட் யூஎஸ் 500 ரெண்டு நாம வந்து பார்ப்போம். ஸோ யூஎஸ் 100 யூஎஸ் 500 நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க, ஸோ ஓவர் பாட் ஆயிருச்சு, ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை, ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்துருச்சு, மார்க்கெட்டிங் வந்து ரெசன்ஸ் எடுத்துட்டு ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. இன்னும் உங்களுக்கு யூஎஸ் 100 இருக்கலாம், யூஎஸ் 500 இருக்கலாம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹையை ஜென்ரேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் உங்களுக்கு ஃபால் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சில் வந்து ஃபால் ஆகாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் ஹை ரீச் ஆயிருச்சு, ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு நினைச்சிட்டு செல் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஸோ மேலே எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஒரு 500 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிட்டு அங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து திரும்ப அகைன் ஃபாலோ ஆகிற சான்சஸ் இருக்கக்கூடிய பெருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சிலிருந்து ஃபாலோ ஆகாது. சரிங்களா? ஸோ மோதனத்துக்கு தான் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேல, நான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு ஒரு குவார்டர்ல உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அதே போல யூஎஸ் 500 சரி, நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மேலதான் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹை தொட்டுருச்சு. ஸோ ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹையை தொட்டுட்டு மார்க்கெட் உங்களுக்கு கரெக்ஷன் வருது, இதுக்கப்புறம் செல்லுதாகனு சொல்லிட்டு செல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 500 பிப்ஸுக்கு மேல, 500 பாயிண்ட்ஸுக்கு மேல யூஎஸ் 500 வந்து இன்னொரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேல உங்களுக்கு பூம் ஆகும், செல் ஆகாது. அதனால நீங்க வந்து இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சில் இருந்து செல் பண்ணாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பை பண்ணுங்க, அல்லது ஆல்ரெடி பை பண்ணிருக்கீங்கன்னா ஹோல்டில் வச்சிருங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பேர்ல இருக்கக்கூடிய கரன்சி, கமாடிட்டி, இண்டீசஸ் இருக்கக்கூடிய பேருங்களுக்கு இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் ப்ரீவியூ சொல்லியிருக்கோம். அதே போல இந்த வீக் வரக்கூடிய அப்கமிங் இருக்கக்கூடிய ரொம்ப மேஜரான டேட்டாஸோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீக்கோடைய மார்க்கெட் ஒப்பீனியன், மார்க்கெட்டோடைய ரிசல்ட் எப்படி மார்க்கெட் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படுது, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அல்ல வேற ஏதாவது நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கிறீங்க, அல்ல உங்களுக்கு ஏதாவது பேசிக் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.